வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் எக்ஸென்ட் காரு, டீசல் வண்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளம் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா லேடியில் தனியாக கூலண்ட் மெயின்டைன் பண்ணாலும் இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்க ஃப்ரண்ட் பம்பரை ரிமூவ் பண்ணி ஆகணும். பம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. பம்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரிமூவ் பண்ணி ஆகணும். ரெண்டு சைடில் ஹெட்லைட் ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட் சைடு ரெண்டு ஹெட்லைட் ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்புறம் பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரேடியேட்டரை ரிமூவ் பண்ணும். ரேடியேட்டரு அப்புறம் ஏசி கண்டன்சனர், இது மொத்தமாக ஒரு பம்பரில் இருக்கும். மொத்தமாக ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். நான் ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி கீழே இறக்கி வச்சுட்டேன். பார்த்து ரிமூவ் பண்ணியாச்சு. பருத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை கீழே அப்படியே செட்டாக எடுத்து கீழே வைக்க வேண்டியதான். இன்ஜின் இறக்கிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் இறக்கியாச்சு. இன்ஜின் இறக்கி கீழே ரிமூவ் பண்ணியாச்சு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு ஆடுற இன்ஜின் பாருங்கள். இன்ஜின் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்ஜின் ரூம் பண்ணது ட்ரை ஷாப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓவராலாக பாருங்கள் நீங்களே என்னென்ன ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்ஜின் வந்து ஃபுல்லாக பார்த்துங்க. இது டைனமோ பெல்ட்டு, ஏசி எப்படின்னு பார்த்துங்க. பாருங்கள் மூணு இன்ஜெக்ட் வரும், மூணு போர் வரும் வண்டியில். ஓவராலாக பாருங்கள் இன்ஜின் பேக் சைடு. இது கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலில் இருக்க ஃப்ளைவீலில் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஃப்ளைவீலில் நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டேன். ஃப்ளைவீலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜின் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இன்ஜின் ஓப்பன் பண்ணியாச்சு. இது கிராங்க் கேஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு. கீழே இருக்குது பேலன்ஸ் ராடு. இது பம்பு புள்ளி. மேலே வந்தால் ரெண்டு கேம் ஷாஃப்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி இறங்கிக்கிறது உள்ளார. உள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டன்லாம் அரிச்சிருச்சு. ஹெட்டு புத்தமாக சீஸ் ஆயிடுச்சு. ஹெட்டு ஆல்ரெடி வேறு பூஸு போட்டு தான் ஆகணும். ஹெட்டு பூஸு பாருங்கள், லேசில் வந்து ஃபிட் பண்ணி வந்தாச்சு. ஹெட்டு பக்காவாக இருக்குது. ஹெட் ஆல்ரெடி பிளாக்கில் ஃபிட் பண்ணிட்டேன் பாருங்கள். இன்ஜின் ஃபிட் பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. பார்த்து வாட்டர் வாஷ் விட வேண்டியதான். இப்போ கார் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கார் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாருங்கள், தேங்க்யூ.